Hi friends, welcome to Dhrona Academy. நம்ம இந்த வீடியோ பத்தியில பார்க்க போற டாபிக் என்ன TNPSC-ல தவிர்க்க முடியாத தலைப்புகள். சரிங்களா? இந்த தலைப்புகள்லாம் நீங்க தவிர்த்தீங்கன்னா TNPSC உங்களை தவிர்த்துரும். சரிங்களா? சோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது எல்லா சப்ஜெக்ட்டுமே தமிழ் மேக்ஸ் தவிர்த்து மீதி வரக்கூடிய இந்த GK டாபிக்ல வந்து ஒவ்வொரு டாபிக்ல எந்தெந்த தலைப்புலாம் நம்ம கண்டிப்பா படிச்சுட்டு போகணும், அதை சப்போஸ் நம்ம புரிஞ்சு படிக்கிறோம், புரிஞ்சு படிச்சு மனப்பாடங்கள்லாம் எப்படி மனப்பாடம் பண்ணலாம், அதை முதற்கொண்டு அடுத்த ஸ்டெப். ஆனா எப்படியா இருந்தாலும் இதை வந்து நீங்க புரிஞ்சு படிக்கிறோமோ மனப்பாடம் பண்றோமோ, ஆனா கட்டாயம் இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு போனாதான் நம்மளால வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், அது அந்த காம்படிஷனுக்குள்ளேயே நம்ம என்ட்ரி ஆக முடியும். ஸோ அந்த மாதிரியான தவிர்க்கவே முடியாத ஒரு சில தலைப்புகள் தான் நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு தலைப்புகளை தான் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகே அப்படின்னும் போது எதுலேருந்து ஆரம்பிக்கும், அதாவது இந்திய வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், இந்திய அரசியலமைப்பு, இந்திய பொருளாதாரம், அப்புறம் சயின்ஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி. ஸோ இந்த ஆறு தான் மெயினாக வந்து ஜிகே, அதோட வந்து மேக்ஸ் எத்தனை நம்ம வந்து வரும். சரிங்களா? இப்போ நம்ம மேக்ஸ் நம்ம பார்க்க போகிறத நம்ம தனியாக பார்க்கலாம். இந்த ஆறு சப்ஜெக்டில் வந்து முக்கியமான தவிர்க்க முடியாத தலைப்புகளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம முதல் பார்க்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வரலாறு, அதாவது இந்திய வரலாறுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஏன்னா வரலாறு அப்படின்னும் போது நம்ம சிலபஸ்ல வந்து பார்த்தா இந்திய வரலாறு மட்டும் உலக வரலாறு நமக்கு கிடையாது. இந்த நைன்த் புக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய நைன்த் எயித் டென்த் புக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலக வரலாறு பற்றின செய்தியெல்லாம் இருக்கும், அந்த உலக போர் பற்றிலாம் வந்திருக்கும். அதெல்லாம் நம்ம படிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அப்படி வரலாறு படிக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸோ வரலாறுனாலே வந்து ஆண்டுகள் வந்து நம்ம கட்டாயம் படிக்கணும், அது ஆண்டுகள் படிக்காமல் போனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம மனப்பாடம் பண்ணுற அவசியம் இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் இப்போ வரலாறுகள்லாம் வந்து இந்த டேட்டாக்கள் அந்த யார் எழுதினாங்க அந்த மாதிரி அறிஞர்கள் புலவர்களை பற்றி அந்த மாதிரி அரசோட காலமுறை வரிசை தான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ ஆண்டுகள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க, யாருக்கு அப்புறம் யார் வராங்கன்றோ நம்ம தெரிஞ்சிடா போதும், அதிகமாக நம்ம படிக்கிற அவசியம் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு வந்து காலக்கோடு. ஓகே? ஸோ காலக்கோடு அப்படின்னும் போது இப்போ சிந்து சம நாகரிகம் ஆரம்பிக்குதா, அதுக்கப்புறம் எந்த அரசு வருது, குப்தர்கள், குப்தர்களுக்கு அப்புறம் யார் வருவாங்க, அதுமாரி அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்கள் யாருன்றதை அந்த காலக்கோடு வச்சு ஒவ்வொரு எந்த காலத்தில் வந்து இப்போ சிந்து சமணியா அது வந்து கிமு எந்த நூற்றாண்டு, ஸோ இந்த மாதிரியான கேள்விலாம் நிறைய கேட்பாங்க. அப்போ இந்த காலங்கள் ரொம்ப முக்கியமானது. அது காலக்கோடுமே நீங்கள் போட்டு வச்சுட்டு இதுக்கப்புறம் இவங்க வருவாங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டா போதும். சரிங்களா? அதனால காலக்கோடு நல்லா படிச்சு வச்சிங்க. அது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அரசோட வரிசைகள், அது குரூப் 4 ஆனாலும் சரி, குரூப் 2 ஆனாலும் சரி, குரூப் 1 இந்த குரூப் 1 லெவல் வரைக்குமே வந்து இந்த அரசரோட வரிசை முறையை கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் குப்த அரசர்கள் கொடுத்துட்டு அதில் வரக்கூடிய அரசர்களை வந்து மாற்றி கொடுத்துட்டு ஃபஸ்ட் அரசர் மூணாவது அந்தமாதிரி கொடுத்துட்டு கீழ்கண்ட குப்தர் பேரரசை வந்து காலமுறை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இல்லையா, ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குப்தர்கள் ஆண்ட பகுதிகளை வந்து வரிசைப்படுத்துங்க, அதாவது மண்டலம், நாடு, பேரரசு, ஸோ இந்த மாதிரி இருக்கும். அவங்க வந்து மாற்றி கொடுத்துட்டு கிராமம் அதுமாரி கொடுத்துட்டு இதை வந்து ஏறு வரிசைப்படுத்துக இல்லை இறங்கு வரிசைப்படுத்துக அந்த மாதிரி கேட்பாங்க. இன்னும் ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா போர்களை கொடுத்துருவாங்க. அந்த போர்களை கொடுத்துட்டு எது முன்னாடி வந்துச்சு, இப்போ பிளாஸ்டிக் போர், பக்சார் போர், முதல் கர்நாடக போர், அந்த மராத்திய போர்லாம் கொடுத்துட்டு இதில் வந்து இந்த காலமுறை வரிசைப்படுத்தும் போது எந்த போர் முதல்ல வரும், அது ஏறு வரிசையா இறங்கு வரிசையானது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்போ அந்த பேரரசுகள் மட்டும் இல்லாமல் அந்த போர்களை முதற்கொண்டு எல்லாத்தோட காலமுறை வரிசை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோன்னா முக்கியமான போர்கள். ஓகேவா? ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லையும் போர்கள் சம்மந்தமான கேள்விகள், சப்போஸ் டைரெக்டாகவும் கேட்கலாம், இல்லை அந்த போர்கள் உள்ளே நடந்த நிகழ்வுகளை வச்சும் கேள்விகள் கேட்பாங்க. அப்போது அந்த வரலாறு எடுத்துகிட்டா நம்ம முக்கியமாக வந்து படிக்க வேண்டியது ரெண்டு போர்கள், ஒன்று வந்து பார்த்தோன்னா வேலூர் கழகம், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பெரும்புரட்சி. இது ரெண்டு நம்ம தவிர்க்க முடியாத இரண்டு போர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம உள்ள டெப்தாக இறங்கும்போது பார்த்தா நிறைய போர்களும், அதாவது முகலாயர்கள் உள்ள வரும்போது ஒரு போர் இருக்கும், அதே மாதிரி டெல்லி சுல்தான் உள்ள வரும்போது ஒரு போர். ஸோ ஒவ்வொரு மன்னர்கள் வந்து பார்த்தோன்னா அடுத்த ஆட்சி வரும்போது பார்த்தோன்னா ஒரு போர்கள் மூலமாக தான் வந்து அடுத்த ஒரு ஆட்சி வந்திருக்கும். இப்போ தான் வந்து தேர்தல் மூலமாக வந்து ஆட்சி மாறுது. ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிகள் மாற்றமானது போர்கள் மூலமாக தான் நிகழ்ந்துச்சு. அப்படின்னும் போது வரலாறுனாலே போர்கள் தான் நிறைய வந்திருக்கும். அந்த போர்கள் நம்ம கட்டாயம் ப்ளஸ் ஆண்டுகளோட ஞாபகம் வச்சுங்க. அதேமாதிரி இந்த போர்கள் படிக்கும்போது அதில் முக்கியமானது வந்து யார் வெற்றி பெற்றாங்க, யார் தோல்வி அடைஞ்சாங்க. ஓகேவா? அந்த போரை முடித்து வச்ச உடன்படிக்கையது அந்த மாதிரியான அளவில் தெரிஞ்சிட்டா போதும். சரியா? அடுத்து வந்து கடைசியாக வந்து அறிஞரின் கல்வெட்டுகள் நூல்கள். ஓகேவா? இதை ஏன் சார் கேட்குறாங்க, அறிஞர்கள் கல்வெட்டுகள் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வரலாறு அப்படின்ற ஒரு விஷயமே எதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம், அறிஞர்கள் சொன்ன நூல்கள் மூலமாகவும் அரசர்கள் எழுதி வச்ச கல்வெட்டுகள் மூலமாகவும் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டுகளை வச்சு தான், அந்த கல்வெட்டுகளையும் அறிஞர் எழுத நூல்களையும் வச்சு தான் நம்ம வரலாறு அப்படின்ற ஒரு விஷயத்தையே உருவாக்கியிருக்கோம். சரியா? ஸோ அப்படின்னும்போது அந்த கல்வெட்டுகள் என்னென்ன, இப்போ அலகாபாத் கல் தொண்ணா என்னது, மெஹ்ரவல் இரும்பு தொண்ணா என்ன, ஸோ அது யார் வந்து உருவாக்குனாங்க, யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது, அந்த மாதிரியான கேள்வி கேட்பாங்க. அப்போது அந்த அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாணர் எழுதிய நூல் எது, அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
விஜயநகர பேரரசுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணதேவ எழுதின நூல்கள் என்ன, ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அரசர்கள் எழுதின நூல்கள் என்ன, அதே மாதிரி அரசர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வரலாறு நூல்கள் என்ன. இப்போ பாபர் எழுந்து பாபர் நாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஓகே, அப்படின்னும் போது அப்போ பாபர் நாமா என்னது, பாபரை பற்றிய வாழ்க்கை குறிப்பு எழுதினா பாபர் நாமா. ஸோ அந்த நூலை யார் எழுதினது, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா. ஸோ அப்படின்னும் போது அறிஞர்கள் அவருடைய கல்வெட்டுகள், ஓகே, அரசோட கல்வெட்டுகள் பிளஸ் என்னது அந்த அறிஞர்கள் எழுதின நூல்கள், அது யாரை பற்றி எழுதினாங்க முதற்கொண்டு நம்ம எழுதி வச்சுக்கணும். ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நூல்கள் எந்த மொழியை சார்ந்தது கூட கேட்பாங்க, ஸோ அந்த மொழியினும் சேர்ந்து படிச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. ஸோ வரலாறு அப்படின்னும் போது நம்ம வந்து இது இந்த நாலு கேட்டகரியில் அடைக்கலாம், ஓகேவா. காலக்கோடு முக்கியம், அடுத்து அரசோட வரிசைகள், அப்புறம் முக்கியமான போர்கள், அடுத்தது அறிஞருடைய கல்வி, அதாவது அரசருடைய கல்வெட்டுகள், அறிஞரோட நூல்கள், ஓகேவா. இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வரலாறு முடிச்சிடலாம். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நவீன வரலாறு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இந்திய தேசிய இயக்கம். ஏன் சார் இது இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்ல போகிறோம்னா, நம்ம ஐஎன்சி அதுதான் இந்திய தேசிய இயக்கம் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து முக்காவாசி நமக்கு இந்தியாவை சுதந்திரம் வாங்கி கொடுத்து கொடுத்த ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஎன்சியை சொல்லுவோம். ஸோ அதனால தான் என்ன சொன்னால் இந்த இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா. அதை இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்திய அரசமைப்புக்கும் இந்திய வரலாறுக்கும் இடைப்பட்ட நிகழ்வு தான் வந்து இந்திய தேசிய இயக்கம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு விதமான தலைப்புகள். ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது வந்து 1885 1947 வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா. அதுலேருந்து என்னென்ன நிகழ்வு நடந்தோ அதை அப்படியே இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்விகள் கேட்டுருவாங்க, ஓகேவா. இது 1885 ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஎன்சி இந்திய தேசிய இயக்கமானது 1885 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 1947 வரைக்கும் நடந்திருக்கும், சரிங்களா. அதை பற்றின நிகழ்வுகள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது வங்கப்பிரிவினை எப்போ நடந்துச்சு, வங்கப்பிரிவினைக்கு ஆதரவாக தோன்ற இயக்கம் என்ன, வங்கப்பிரிவினைக்கு எதிராக தோன்றிய இயக்கம் என்ன, அது யாரை தோற்றுவிச்சாங்க, அந்த இயக்கமானது எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்படுது, எந்த இடத்துல தோற்றுவிக்கப்படுது முதற்கொண்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா. அதேமாதிரி ஒரு சில இந்திய தேசிய மாநாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க மாநாடாக இருக்கும். இப்போ லக்னோ ஐஎன்சி மாநாடு வந்து தேசியவாதி மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைத்த மாநாடு, ரெண்டு பேரும் பிரிஞ்சது வந்து சூரத் பிளவு, சூரத் அப்படின்ற இடத்துல நடந்த மாநாட்டில் இவங்க ரெண்டு பேரும் பிளந்ததுனால சூரத் பிளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஓகே. அதுமாரி வந்து இந்த வெள்ளையனை வெளியேறிய இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், ஓகே, அப்புறம் இந்த உப்பு சத்தியாக இருக்கும், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை பற்றிய நிகழ்வுகள் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த நிகழ்வு அது எந்த வருஷம், அதுக்கு காரணம் யாரு, ஒரு சில மாநாடு, அந்த மாநாடுக்கு தலைவர் யாரு, அது முதற்கொண்டு தெரிஞ்சிச்சுனும். இதை தெரிஞ்சுட்டா போதும், கண்டிப்பாக ஒரு மார்க். மேக்சிமம் இதுலேருந்து கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னா, ஒன்று பொறுத்துக்களை கேட்பாங்க, ஓகே. பொறுத்துக்கள் வந்து இங்கே நாலு ஆண்டுகள் கொடுத்துட்டு இந்த இடத்துல நாலு நிகழ்வுகள் பொறுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க, சரிங்களா. அதே மாதிரி ஒரு சில தலைவர்கள் கொடுத்துட்டு அந்த தலைவர் வச்சு கேட்பாங்க, அந்த தலைவர்கள் அந்த காலகட்டத்தில் எந்த இயக்கத்துக்கு தலைவராக இருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு யார் வராங்க, வளர வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இயக்கத்துக்கு யார் தலைவராக இருந்தாங்க முதற்கொண்டு அதை தெரிஞ்சுச்சிடும், ஓகேவா. அடுத்து ரெண்டாவது விடுதலை போராட்ட வீரர்கள். ஒவ்வொரு விடுதலை போராட்ட வீரர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்விகள் கேட்பாங்க, அதாவது அது ஜவஹர்லால் நேருவாக இருக்கட்டும், காந்தியடிகளாக இருக்கட்டும், பகத்சிங்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும். ஸோ யார்னா ஒரு தலைவர் வாஞ்சினா இருக்கும். மேக்சிமம் வந்து இந்த சுதந்திர போராட்ட தலைவர்களை வந்து இந்திய தலைவர்களை காட்டி நம்ம தமிழக தலைவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தராங்க, அதாவது வாஞ்சிநாதன், சுப்பிரமணிய சிவா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வஉசி, அடுத்து வந்து இந்த பாரதியார், ஓகே. ஸோ இந்த மாதிரியான தமிழகத்தை சார்ந்த தலைவர்களை பற்றி அதிகமான கேள்வி கேட்பாங்க, அதை நம்ம ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சணும். ஸோ அந்த வீரர்களை பற்றி படிக்கும்போது நம்ம கண்டிப்பாக அவங்க பிறந்த இடம், அவர் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இறந்தார், அவர் எப்படி சுட்டு கொண்டாங்க, அவர் செஞ்ச வீரம் என்ன, அதாவது எந்த வீரத்தின் மூலமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபலம் அடைஞ்சார், அவர் பிரபலம் அடைஞ்சும் போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிறையில் அடைச்சாங்க முதற்கொண்டு கேள்விலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம டீப்பாக படித்தா போதும், இதுலேருந்து ஒரு கேள்வி கண்டே வரும், ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது முக்கிய ஆண்டுகள் மற்றும் திட்டங்கள், ஓகேவா. ஆண்டுகள் பொறுத்தவரை நம்ம கண்டாயம் படித்தே ஆகணும், ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்துமே எதனா ஒரு வகையில் ஒரு இயர்ஸ் கேட்டுறாங்க, சரியா. ஸோ அப்படின்னா வந்து முக்கிய ஆண்டுகள் முக்கிய திட்டங்கள் அப்படின்னும்போது இந்தியா வந்து இந்தியர்கள் வந்து ஆங்கிலேயிருந்து சுதந்திரம் அடையத்துக்கு ஒவ்வொரு திட்டங்கள் போட்டாங்க, ஒவ்வொரு இயக்கங்களை உருவாக்குனாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையனை பெரிய இயக்கம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில், அதாவது அவங்களுடைய அந்த தீவிரவாதிகள் ஒரு மாதிரியான போக்கு கையாண்டிருப்பாங்க, பயங்கரவாதிகள் அவங்களுடைய போக்கு வந்து வேற மாதிரி இருந்திருக்கும், மிதவாதிகள் அவங்களுடைய போக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கை, ஒவ்வொரு நோக்கத்தோட ஒவ்வொரு திட்டங்களையும் ஒவ்வொரு இயக்கங்களையும் உருவாக்கியிருப்பாங்க. அது எந்த இடத்துல உருவாக்குனாங்க, அவருடைய தலைவர் யார், யார் தலைமையில் உருவாக்குனாங்க முதற்கொண்டு தெரிஞ்சுச்சுனும், சரிங்களா. அது ரொம்ப முக்கியமானது ஐஎன்சி பொறுத்த வரைக்கும். அடுத்து கடைசியாக முக்கிய இயக்கங்கள், அதான் சொன்ன பார்த்தீங்களா முக்கிய இயக்கம், அதுக்கு தலைமை யார். ஸோ இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சாலே போதும், ஐஎன்சியில் நம்ம ஓவராலாக பார்த்தனாலே இதை தான் நம்ம முக்கியமாக படிப்போம். ப்ளஸ் இதோடு சேர்ந்து ஆங்கில அரசாங்கம் கொண்டு வந்த சட்டங்கள்,
அரசியலமைப்பு சட்டங்கள் எது ஆங்கிலேய அரசாங்கம் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அது பிட் இந்திய சட்டம், ஓகேவா, பட்டய சட்டங்கள், அப்புறம் இண்டோ மாலி சீர்திருத்த சட்டம், மாண்டேகி சீர்திருத்த சட்டம், அப்புறம் வந்து 1035 இந்திய அரசு சட்டம். ஸோ அதை முதற்கொண்டு இந்த சட்டங்கள் ஆங்கிலேய ஆட்சி காலம் கொண்டுபட்ட சட்டங்கள் பிளஸ் நிலவரி திட்டங்கள், ஓகேவா, இதெல்லாம் நம்ம சேர்த்து படிச்சிடா போதும். இந்த அளவுக்கு படித்தாலே நம்ம இந்திய தேசிய இயக்கம் முடிச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம மூன்றாவதாக பார்க்க போகிற டாபிக்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய அண்ட் முக்கியமான ஒரு டாபிக்கான இந்திய அரசியல் அமைப்பு, சரியா? ஸோ இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னாலே முக்கிய விதிகள், சட்டத்திருத்தங்கள், முக்கிய அமைப்புகள், அவ்வளோதான். இது மூணுத்துலேருந்து கண்டிப்பாக கேள்விக்கிறேன். அதுவும் சட்டத்திருத்தம் வந்து குறைந்தபட்சம் 2 கேள்விகளாவது சட்டத்திலிருந்து கேட்பாங்க, ஓகேவா? அதுக்காக நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு 120 பண்ணியிருக்காங்கன்னா அது 120 படிக்கணும்னா 120 படிக்கின்ற அவசியம் கிடையாது. அந்த சிலபஸில் கவர் ஆகக்கூடிய தலைப்புகள் சம்பந்தமான திருத்தங்கள் வந்தால் மட்டும் அதை மட்டும் நம்ம படித்தா போதும், எல்லாத்தையும் படிக்கின்ற அவசியம் கிடையாது, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தா முக்கிய விதிகள், அதே மாதிரி முக்கிய விதிகள் 449 விதிகள் இருக்குது சார், அதிகம் படிக்கணும்னா அவ்வளோலாம் படிக்கணும் அவசியம் இல்லை, புத்தகத்தில் இருக்கிறது தாண்டி கேட்கும். அப்படி கேட்டாலும் அதை நீங்கள் அட்டன் பண்ணுற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அந்த ஒரு விதிக்காக நீங்கள் போயிட்டு எல்லா, அதாவது இந்திய அரசின் புத்தகத்தையும் எடுத்து படிச்சுன்னா உங்கள் தலைவர் யாரும் மாற்ற முடியாது. ஸோ தயவுசெய்து என்ன பண்ணீங்கன்னா புத்தகத்தில் இருக்கக்கூடிய விதிகளை மட்டும் படிச்சு வச்சுங்க போதும், ஓகேவா? அடுத்து சட்டத்திருத்தங்கள் நான் சொன்ன மாதிரி, அடுத்து மூன்றாவது முக்கிய அமைப்புகள். ஸோ முக்கிய அமைப்புகள் அப்படின்னும் போது இந்திய அரசின் சட்டம் உருவாக்குவதற்கான அந்த குழுக்கள் எப்படி கூடினாங்க, முகவரை எப்படி உருவாக்குனாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு அரசமைப்பு சார்ந்த இயக்கங்கள் என்ன, சாராத இயக்கங்கள் என்ன, சாராத இயக்கங்களை பற்றி பிரச்சனை இல்லை, நம்ம அது பாலிட்டியில் படிக்கலனாலும் எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு சில டைம் கவர் ஆகிடும். ஆனால் அரசமைப்பு சார்ந்த இயக்கங்கள் நம்ம கட்டாயம் படிச்சாகணும், அதாவது இந்திய தலைமை கணக்காயர், நிதிக்குழு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கட்டாயம் வந்து படித்தே ஆகணும். அது ஏன்னா அது வந்து இந்த அமைப்புகள் வந்து கண்டிப்பாக ஒரு கிளையை கட்டுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட நிலை ஆணையம், அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டாப்லேருந்து கேள்வி வந்துடுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கிய அமைப்புகளில் இந்த அரசமைப்பு சார்ந்த அமைப்புகள் நம்ம கட்டாயம் படிச்சிடணும், அது வந்து கண்டிப்பாக கேள்வி வருது. அடுத்து கடைசியாக வந்து ஒவ்வொரு தலைவர்கள், ஏன்னா இந்திய அரசமைப்பு அப்படின்னாலே இந்த குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆளுநர், முதலமைச்சர், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சபாநாயகர், துணை சபாநாயகர், ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தலைவர்கள் இருப்பாங்க, ஓகே? ஒவ்வொரு அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தலைவர்கள் மாறுபடும், ஓகேவா? அவங்களுக்கு பதவிக்காலம் என்ன, அவங்களுக்கு தகுதிகள் என்ன, ஓகேவா? அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களை யார் நியமனம் செய்கிறாங்க, இது மூணும் ரொம்ப முக்கியமானது, ஓகே? எல்லா இந்த அரசமைப்பு சார்ந்த தலைவர்கள் எல்லாருடைய தகுதி, பதவி, நியமனம், அதாவது அவங்க யாரை நியமனம் செய்கிறாங்க, அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்களா இல்லை நியமிக்கப்படுறாங்களா, அதனால நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம படித்தாலே போதும், இந்திய அரசமைப்பில் ஓவரால் குவஸ்டின் எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க மேக்ஸிமம். நான் சொல்லுறது, அதாவது நான் சொல்லுறது வந்து பார்த்தோன்னா அனைத்து டாபிக் கிடையாது, தவிர்க்க முடியாத டாபிக் தான் சொல்கிறேன், ஓகே? ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து ஒரு சில டாபிக் வந்து நமக்கு வராதுன்னு சொல்லி நம்ம வந்து ஒமிட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுமாரி நீங்கள் ஒமிஷன் பண்ணக்கூடாத டாபிக் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு வரேன், ஓகேவா? இது எல்லாமே இதுலேருந்து சார் மொத்தம் வரணும்னு கேட்காதீங்க, நான் சொல்லக்கூடியது எல்லாமே தவிர்க்க முடியாத தலைப்புகள் மட்டும்தான், ஓகேவா? அனைத்து தலைப்புகள் கிடையாது, ஓகேவா? அடுத்து நம்ம கடைசியாக நாலாவது என்ன பார்க்க போறோம்னா இந்திய பொருளாதாரம், ஓகேவா? ஸோ இந்திய பொருளாதாரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? நம்ம பொருளாதாரத்தை உயர்த்து தான் நம்ம இந்திய பொருளாதாரமே படிக்கிறோம். அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட் மேக்ஸிமம், அதாவது படிச்சு பாஸ் பண்ணலாம் இருந்தாலும் சரி, படிச்சுட்டு இருக்கலாம் இருந்தாலும் சரி, அவங்கலாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா டிஎன்பிஎஸ்சினாலே நீ பால், அதாவது எக்கனாமிக்ஸும் சயின்ஸும் படிக்காத, அது ரெண்டுமே உனக்கு வராது, அதாவது நமக்கு வருமோ வராது அதை பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. சரி, நமக்கு தான் வரலையா, அவனுக்காச்சும் வரட்டும்னு யோசிக்க மாட்டாங்க, அவனுக்கு வரலையா இவனுக்கும் வராதுன்னு சொல்லுவாங்கன்னா நம்ம மேலேயே அந்த விஷயத்தை திணிப்பாங்க. பாலிட்டி, அதாவது எக்கனாமிக்ஸ்லாம் படிக்காதப்பா, சயின்ஸ்லாம் படிக்காதப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம கட்டாயம் படிச்சாகணும், ஓகேவா? ஏன்னா எல்லாத்துலேருந்தும் கேள்வியில் இருந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கேள்வியும் நமக்கு முக்கியமான கேள்விகள். அப்படின்னும் போது ஏன்னா ஒரு டாப்பிக்கை நம்ம ஒமிட் பண்ணலாம், அதுக்காக ஒரு சப்ஜெக்டே ஒமிட் பண்ணக்கூட ரொம்ப தப்பானது, சரியா? ஸோ அப்படின்னும் போது இந்திய பொருளாதாரத்தை முக்கியமானது, இது யா எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம்தான் 5 திட்டங்கள், ஓகே? மொத்தம் 12 5 திட்டங்கள் இருக்குது, ஓகேவா? ஒரு நாளைக்கு 1 படித்தா கூட 12 நாட்களில் கட்டாயம் முடிச்சிட முடியும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடந்த இப்போ கூட ரீசெண்டாக ஒரு எக்ஸாம் வச்சாங்க, அதில் கூட வந்து இந்த 7வது 5 திட்டத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ 5 திட்டம் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டுருவாங்க, 5 திட்டங்கள் நல்லா படித்து வச்சுங்க. 5 திட்டங்கள் படிக்கும்போது 5 திட்டம் ஒவ்வொரு 5 திட்டத்தோட காலம், ஓகேவா, அதுக்குண்டான மாதிரி, அந்த எந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது, அவருடைய சாதனைகள் என்ன, இலக்கு என்ன, ஓகேவா? அதே மாதிரி எதற்காக அந்த 5 திட்டம், முதல் 5 திட்டமா வேளாண்மை, 2வது தொழில்துறை. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு 5 திட்டம் எதன் நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது, அந்த இலக்கு என்ன, நிர்ணயிச்ச இலக்கு அடைந்தது, அந்த அளவுக்கு தெரிஞ்சுடா போதும். அதை தானே நம்ம உள்ளே போயிட்டு ஃபுல்லாக டெப்த்தாக இறங்கி போய் அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு சில டைம் வந்து அந்த 5 திட்டம் வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்படுன்னு கேட்பாங்க. அது நீங்கள் இந்த பிரதமர் வரிசை குடியரசு தலைவர் படிக்கும் போதே நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுனாலும் போதும், சரியா?
அடுத்து வந்து பார்த்தோன்னா முக்கிய திட்டங்கள். இந்திய பொருளாதாரனாலே இந்திய பொருளாதாரத்தை உயர்த்தத்துக்கு நம்ம போட திட்டங்கள் தான், பொருளாதாரனாலே மேக்சிமம் பிளானிங் தான் வரும். ஓகேவா? அப்படியே ஐந்தான திட்டங்களை தாண்டி சிறு சிறு திட்டங்கள் இருக்கும். அந்த திட்டங்கள் வந்து தேசிய அளவில் திட்டங்களாக இருக்கலாம், நம்ம மாநில அளவிலான திட்டங்களாக இருக்கலாம். ஸோ அந்த திட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து தொட்டில் குழந்தை திட்டம், அந்த மாதிரியான திட்டங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக படித்து வச்சிடணும். ஓகே, ஏன்னா திட்டங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேள்வியில் கேட்டு வராங்க. இந்த கிராமப்புறம் சார்ந்த திட்டங்கள் வந்து கட்டாயம் படிச்சிடும். ஏன்னா இந்தியாவின் முதுகெலும்பு கிராமம் அப்படின்னும் போது இந்த வில்லேஜ் லெவல்லேருந்து டெவலப் பண்ணுறதுக்காக கிராமப்புறம் சார்ந்த ஊரக நலன் சார் திட்டங்கள் வந்து நிறைய இருக்கும். இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். ஸோ அந்த மாதிரியான திட்டங்கள் நிறைய இருக்குது. அப்போ திட்டங்கள் நம்ம கண்டிப்பாக படிச்சாகணும். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், அப்புறம் வந்து பார்த்தா ஹை ஹீல்ட் வெரைட்டி ப்ரோக்ராம், அந்த பசுமை புரட்சியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த வேளாண்மையை வந்து ஊக்கப்படுத்துறது அந்த பசுமை புரட்சி அப்படின்ற ஒரு புரட்சி கொண்டு வந்தாங்க. அது கட்டாயம் குரூப் 4 லெவலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கட்டுவாங்க. ஒவ்வொரு உற்பத்திக்கு சிறப்பான உற்பத்திக்கு வந்து ஒவ்வொரு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டிகள் அண்ட் கமிஷன்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பொருளாதாரத்துக்கு திட்டம் அப்படின்னும் போது நம்ம திட்டத்துக்கு உண்டான அமௌண்ட்டை நம்ம வெளிப்படுத்தும் போது ஒரு சில இடங்களில் ஊழல்கள் நடைபெறும். ஓகேவா? அந்த ஊழல்லேருந்து கண்காணிக்கு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு திட்டங்கள் கொண்டு வருவாங்க. அதாவது திட்டங்கள், கமிஷன்கள், கமிட்டிகள் அமைப்பாங்க. அந்த கமிட்டி தன்னுடைய அந்த ஊழல் தொடர்பான விஷயங்கள் வந்து விசாரித்து என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய அறிக்கை வந்து சமர்ப்பிப்பாங்க. ஸோ அப்போ வந்து எந்தெந்த ஊழலுக்கு எந்தெந்த கமிட்டியை போட்டாங்க, இப்போ வங்கித்துறை ஊழலா, அமைப்பு தான் நிலக்கரி சுரங்க ஊழலா, ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஊழல் இருக்கும் இல்லை, ஒவ்வொரு விஷயத்தை வந்து ஆராய்வதற்காகவே வந்து திட்டங்கள் போடுவாங்க. அந்த திட்டங்கள் பண்ண கமிட்டிகள் ரொம்ப முக்கியம். கமிட்டி, கமிஷன்ஸ். ஓகேவா? கமிஷன்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கமிஷன்ஸ் தான் போடுவாங்க. சரியா? இந்த சர்க்காரிய கமிஷன்லாம் வந்து தேசிய அளவில் போடப்பட்ட கமிஷன்ஸ். ஓகே, அது மாதிரி சின்ன சின்ன திட்டங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கமிட்டிகள் தான் போடுவாங்க. சரிங்களா? கமிட்டி, கமிஷன்றது நான் வச்சுங்க, ரெண்டுமே முக்கியமானது. சரியா? கமிஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் கமிட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 கிட்ட இருக்கும். அதை நம்ம படித்து தான் ஆகணும். கண்டிப்பாக கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்து கடைசியாக வந்து இந்த வருமானம், பணம், வரி. இந்திய பொருளாதாரம் இந்த மூணுத்தை கொண்டு தான் வந்து செயல்படுது அப்படின்னும் போது இந்தியாவோட வருமானமே வந்து பணத்தை வச்சு தான், பணத்தை வச்சு தான் பொருளாதாரமே உருவாது. இந்த பொருளாதாரத்தை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, வரி விதிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிஎஸ்டி வரிலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான, ஜிஎஸ்டி இல்லாது அதுக்கு முன்னே வந்து இருந்த வரிகளை சேர்த்து ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு வரியை கொண்டு வந்தாங்க. அந்த வரியை வச்சு தான் இப்போ டிஎன்பிஎஸ்சி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. எப்படி நிதி ஆயுக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஜிஎஸ்டி, இப்போ நம்ம புதிய சிலபஸ் கூட பார்த்தோன்னா அந்த ஜிஎஸ்டி வரிகள்லாம் வந்து இருக்கு. ஸோ அதனால் கட்டாயம் நம்ம வந்து வரிகள் சம்பந்தமான விஷயங்கள், நேர்முக வரி என்ன, மறைமுக வரி என்ன, வளர் விகித வரி என்ன, தேய் விகித வரி என்ன, அந்த மாதிரியான வந்து பார்த்தா தனிநபர் வரினா என்ன, ஒரு அப்புறம் வந்து பார்த்தோன்னா பொழுதுபோக்கு வரிகள்லாம் என்னென்ன, அந்த மாதிரியான வரிகள் நம்ம கட்டாயம் படித்து வச்சுக்கணும். அது ஜிஎஸ்டி ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நம்ம இந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ணாலே இந்திய பொருளாதாரம் இன்னும் நிறைய டாப்பிக்லாம் இருக்குது. நம்ம உள்ள டெப்த்தாக போயிட்டு படிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நான் டெப்த்தாக படிக்கணும் அவசியம் இல்லை. நம்ம டெப்த்தாக படித்து புரியலான்னு பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த மாதிரியான டாப்பிக்லாம் வந்து புரியலாம் நீங்கள் கட்டாயம் படித்தே ஆகணும். ஏன்னா இதுலேருந்து கட்டாயம் கேள்வியில் வருது, நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? புரியலாம் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து நீங்கள் மனப்பாடமாச்சு பண்ணிங்க. அந்தளவுக்கு முக்கியமான டாப்பிக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5வது, இந்திய புவியியல். ஓகேவா? இந்தியன் ஜியாகிரபி. சரியா? ஸோ இந்தியன் ஜியாகிரபி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்தியன் ஜியாகிரபி பொறுத்த வரைக்குமே அந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஃபிசிக்கல் ஜியாகிரபி மட்டும் படி போதும், தமிழ்நாடு ஜியாகிரபி, இந்தியன் ஜியாகிரபி மேக்ஸிமம் வந்து புவியிலேருந்து ஒரு 7 அல்லது 8 கேள்வி கேட்பாங்க. அந்த 8 கேள்வி 5 கேள்வி வந்து ஃபிசிக்கலை கேட்டுருவாங்க, மீதி 3 தான். அந்த 3 இல் 2 வந்து இந்தியன் ஜியாகிரபி வந்துடும், தமிழ்நாடு ஜியாகிரபி வந்து ஒரே கேள்வி தான் வரும். அதை ஒரு டைம் வரும் வராமல் போயிடும். சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிசிக்கலை மட்டும் படி போதும், அது இந்தியன் ஜியாகிரபி தமிழ்நாடு ஜியாகிரபி படிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படியே தலைகீழமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து குரூப் 2 சிலபஸில் வந்து ஃபிசிக்கல் ஜியாகிரபியே கிடையாது, ஃபுல்லாகவே தமிழ்நாடு ஜியாகிரபியும் இந்தியன் ஜியாகிரபி தான் கொடுத்துருவாங்க. இந்தியன் ஜியாகிரபி தான் மெயினாக கொடுத்துருவாங்க, தமிழ்நாடு ஜியாகிரபி யூனிட் 9 வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இதில் வந்து தமிழ்நாடு ஜியாகிரபியும் இந்தியன் ஜியாகிரபி மட்டும் படித்தாலே போதும், கெதிரில் வந்து கெதிராக அதுலேருந்து மட்டும் 10 கேள்விகளையும் கேட்கறதா சொல்லியிருக்காங்க அந்த குரூப் 1 எக்ஸாம்னு கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ அப்படின்னும் போது இந்திய பொருளா சாரி இந்திய புவியியலும் தமிழக புவியிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வரைபடம், ஃபிசிக்கல் ஜியாகிரபி நம்ம வரைபடம் தேவைப்படுதோ இல்லையோ இந்தியன் ஜியாகிரபி கண்டிப்பாக வரைபடம் தேவைப்படும். ஏன்னா அது அதெல்லாம் என்ன படிப்போம், இந்திய ஆறுகள் படிப்போம், இந்திய மலைகள் படிப்போம், இந்தியாவின் வடபெரும் சமவெளிகள் படிப்போம், அப்புறம் வந்து பார்த்தோன்னா இமயமலையை பற்றி படிப்போம், இந்தியா சாரி இந்த உயரமான சிகரங்கள், ஓகே அதனுடைய அளவுகள், அதனுடைய உயரங்கள், அப்புறம் இந்தியா மிக நீளமான ஆறு எது, அதே மாதிரி தமிழகத்தில் மிக நீளமான ஆறு, தமிழகத்தின் வற்றாத நதி எது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும்போது நம்ம அப்படியே நம்ம டேட்டாவை படிக்கிறத விட அதை நம்ம ஒரு மேப்பை வச்சு படிக்கும்போது சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகேவா? மேப்லாம் படிக்கும்போது ஒரு 5 வாட்டி படிக்கிறேன்னா மேப் ரொம்ப நான் 2 வாட்டி படித்தாலும் ஞாபகம் வந்துடும் அந்த புரிதல். ஏன்னா அந்த பிக்டோகிராஃபிக் மெத்தட் அப்படின்னும் போது நம்மளுடைய படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியல. ஒரு கதை கேட்கறதுக்கும் ஒரு படம் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இது நம்ம வரைபடத்தில் பார்த்து படிக்கும்போது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயரங்கள், மேக்ஸிமம் வந்து இந்த
தொட்டப்பட்டவன் உயரம் என்ன, தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆணை முடி, அவனே கொஸ்டின் கொடுத்துருவான். அதுக்கு என்னன்னா அந்த ஆணை முடித்த உயரம் என்ன, ஓகே அந்த மாதிரி கேள்வி. அப்போ அந்த டேட்டாஸ்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜியாகிரபினாலே டேட்டா, ஜியாகிரபியும் எக்கனாமிக்ஸும் எதில் ஒத்து போகணும், அந்த டேட்டாக்கள் தான் ரெண்டுத்துலேயுமே வந்து டேட்டாக்கள் கேட்பாங்க சரியா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா புள்ளி விவரங்கள், அதான் சொன்னா புள்ளி விவரங்கள் மக்கள் தொகை அப்படின்னும் போது பொருளாதாரம் சார்ந்த மக்கள் தொகையும் இருக்குது, புவியியல் சார்ந்த மக்கள் தொகையும் இருக்குது ஓகேவா. ஏன்னா இது ரெண்டுத்துமே வந்து மக்கள் தொகையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான். எப்படி சார் புவியியல் ரீதி அப்படின்னும் போது இப்போ மலைப்பகுதியெல்லாம் மக்கள் தொகை கம்மியாக இருப்பாங்க, சமவெளிகள்லாம் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அது காரணம் வந்து அந்த புவியியல் ரீதியான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் வந்து இந்த மக்கள் தொகை வந்து எந்தெந்த பகுதியில் வந்து எவ்வளோ இருக்காங்க, இப்போ வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியா மக்கள் தொகை எந்த இடத்துல இருக்குது, ஸோ அந்த டேட்டாக்கள் எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க, அதில் வந்து கல்வி பெற்ற சதவீதம் என்ன, கல்வி கற்காத சதவீதம் என்ன, அதேமாரி வந்து பாலின விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த புவியில் தான் கவர் ஆகக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி தயாரிப்பு நகரங்கள். இப்போது ஒவ்வொரு பொருட்கள் இருக்கும் ஜாகிரபியில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பூசணிக்காய் ஒரு இடத்துல வந்து இருக்கும், அதாவது அதிகமாக எந்த இடத்துல வந்து விளையுது, எந்த இடத்துல உற்பத்தி பண்ணுறாங்க, எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வங்கப்பிரிணியை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த வங்கப்பிரிணி செய்யும் போது அதிகமாக சணல் உற்பத்தி வந்து எங்கே இருக்குன்னா கிழக்கு வங்காளத்தில் இருக்கும். ஆனால் அந்த சணலை வந்து மாற்றக்கூடிய மிஷின்லாம் எங்கே இருக்குன்னா கிழக்கு வங்காளத்தில் தான் இருக்கும், ஸோ மேற்கு வங்காளத்தில் இருக்கும். ஸோ இதை வந்து உடைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணிப்பானா கர்ஷன் பாபு வந்து இந்த வங்கப்பிரிணி செஞ்சுருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இடம் இருக்கும், அதை தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இடம் வேற ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக வந்து படித்து ஆகணும் சரியா. ஸோ அப்படின்னும்போது அந்த தயாரிப்பு நகரங்கள், இப்போ எக்ஸாம்பிள் அந்த தெற்காசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், சென்னையை சொல்லும் பார்த்தீங்கன்னா ஏன் சொல்லுவோம், டெட்ராய்டு எடுத்து அமெரிக்காவில் கூடிய ஒரு நகரம், அங்கே வந்து இந்த ஆட்டோமொபைல்ஸ் தான் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியாவில் ஆசியாவில் வந்து எங்கே பண்ணுறாங்கன்னா சென்னையில் அதிகமாக பண்ணுறாங்க, அதான் என்ன சொல்லுவாங்க சென்னையை வந்து ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சிறப்பான நகரங்கள், அதுமாதிரி கோவில் நகரம் எது, அதே மாதிரி வந்து நம்ம புனித தலங்கள் முக்கியமான விஷயங்கள் எதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேள்விலாம் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து எது ஃபஸ்ட்டு, அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு இடங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிடணும் கண்டிப்பாக. அது வந்து தமிழக அளவில் இருந்தாலும் சரி இந்திய அளவில் இருந்தாலும் சரி அதை எடுத்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிடணும், அது ரொம்ப முக்கியமானது ஓகேவா. அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது வந்து அறிவியல் ஓகேவா. எப்படி வந்து எக்கனாமிக்கை வந்து ஒமிட் பண்ணாங்களோ அதேமாதிரி சயின்ஸ், அதாவது எக்கனாமிக்ஸும் ஒரு சில டைம் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆனால் அந்த சயின்ஸை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸை பார்த்தாலே வந்து ஒரு என்னமோ எதிரியை அதாவது பரம்பரை எதிரின்னு சொல்ல முடியாது, ஒரு பரம்பரை எதிரியை பார்த்த அளவுக்கு ஒரு ஃபீல் வரும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து சயின்ஸ் அவனுக்கும் வராது, வர வச்சு நினைச்சாலும் முடியாது சரிங்களா. அந்தளவுக்கு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து இப்போ ஒரு வேலை வேணும், அந்த வேலைக்கு சயின்ஸ் வேணும் அப்படின்னு போது என்ன பண்ணோம், நம்ம எதனா ஒன்று பண்ணிதான் ஆகணும். கண்டிப்பாக வந்து சயின்ஸில் வந்து மார்க் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 18-20 மார்க் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ அதனால் மேக்ஸுக்கு அடுத்து அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம்னா சயின்ஸுக்கு கொடுங்க. அந்த சயின்ஸோட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ஓகேவா, இப்படி இருக்குல்ல, இது அப்படியே ரிவர்ஸில் படிச்சிங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு ஜுவாலஜி படிங்க, அப்புறம் பாட்னி, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த மாதிரி படித்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா ஜுவாலஜி அதாவது ஜுவாலஜி அதாவது பயாலஜி கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமானனா பயாலஜி நம்ம வந்து கொஞ்சம் மனப்பரம் பண்ணிக்கலாம், அதுவும் இல்லாமல் அது நம்ம உடம்பை பற்றி படிக்கக்கூடிய விஷயம் தான். இப்போ ஹார்ட்டை பற்றி படிப்போம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க மனத்தை பற்றி படிப்போம். ஸோ அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றியே படிக்கலாம், நம்ம ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகணும் அப்படி மனப்படம் புரியலனாலும் மனப்படமாச்சு பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து மனப்படம் பண்ணாலும் அது ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் தான் நம்ம மைண்டில் ஞாபகம் இருக்கும், அந்தளவுக்கு ஒரு ஏடாகுணமான ஒரு சப்ஜெக்ட்டு, ஆனால் கண்டிப்பாக படிக்கக்கூடிய விஷயந்தான் சரிங்களா. ஸோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னா ஜுவாலஜி பாட்னி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ். ஸோ இந்த ஆங்கிள் நீங்கள் படிச்சு வச்சுங்க ஓகே. அப்படி படிக்கும்போது நீங்கள் இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னும் போது அறிவியல் பெயர்கள், சயின்ஸ் நேம். நிறைய பேர் இந்த சயின்ஸ் நேம் சார் அதுக்காக நம்ம வந்து இந்த அரிசியோட பேர் வந்து ஒரே சார் சடைவா அதெல்லாம் படிக்கணும்னா அந்தலாம் இப்போ வந்து கேள்வியெல்லாம் கேட்கறதில்ல. இருந்தாலும் அந்த சயின்ஸுக்குன்னு ஒரு சில நேம்கள் இருக்கும், அதை நம்ம கட்டாயம் வந்து தெரிஞ்சிட்டா மட்டும் தான் உண்டு. ஏன்னா அது அந்த 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 இதுவாக தான் நம்ம படிக்க முடியும், அதை நம்ம தமிழாக்க முடியலாம் படிக்க முடியாது. ஸோ அந்த அறிவியல் பெயர்கள் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுனோம். அடுத்து வந்து அளவிகள் வாய்ப்பாடுகள் அப்படின்னும் போது திசைவேகத்தின் அழகு என்ன, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோண திசைவேகம்னா என்ன, வேகம்னா என்ன ஓகேவா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடுக்கம்னா என்ன ஓகேவா, திசைவேகத்தை அது என்ன முடுக்கமாகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிடணும். அதுக்கு நான் ஃபார்முலாஸ் வச்சுலாம் இப்போ கேட்குறாங்க. இன்னும் ஒரு சில டைம் என்ன பண்ணால் அந்த ஃபார்முலாஸ் வச்சு ஒரு சில கணக்கெல்லாம் கேட்குறாங்க, அந்த கணக்கெல்லாம் நம்ம டெப்த்தெல்லாம் போக தேவையில்லை, இந்த அளவுகள்லாம் என்ன, அந்த ஒவ்வொரு மெஷர்மெண்ட் இந்த +1 +2 புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்திலே கொடுத்துருப்பாங்க, ஒரு டேபிள் காலமே கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கரெக்டாக படித்தாலே போதும். அது வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கேள்வியை கேட்குறாங்க, இதை நான் ஒரு விஷயத்தை வச்சு கேட்குறாங்க சரியா. அடுத்து நம்ம பார்க்க வந்து அறிஞரோட கண்டுபிடிப்புகள், ஏன்னா சயின்ஸ்னால என்னது ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான் ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது அந்த கண்டுபிடிப்புகள், அந்த கண்டுபிடித்த அறிஞர்கள் அவங்க நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே. அந்த ஓம்ஸ்தா சொன்னது யார்,
அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த நியூட்டன்ஸ்ல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த விதிகளை வந்து சொன்னது யாரு, அந்த புது புது கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிச்ச விஷயங்கள் அதனுடைய பர்பஸ் என்ன, அதனால என்ன யூஸ், அது யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அதுக்கு உண்டான அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது அதாவது என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா விதிகள், இப்போ நியூட்டன் மூன்று விதிகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் நிலைமை விதிகள் இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விதிகள் இருக்கும், ஓம்ஸ் விதி இருக்குது, அடுத்து வந்து இந்த ராமன் விளைவுகள், அந்த ராம ஒரு வருஷம் வந்து இந்த ராமன் விளைவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரி நிலை நிலமா சரி நிறைமாலை வரிகள்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், அதை வச்சு ஒரு அடி அந்த நிறமாலை வரிகள்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த வரிகளை வச்சு ஒரு அடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த நியூட்டனோட விதிகளை வச்சு கேட்டிருக்காங்க. அந்த உந்த அழிவின்மை விதி அப்படின்ற ஒரு விதியை வச்சு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த விதிகளை வச்சு என்னன்னா அந்த விதிகளை நம்ம புரிஞ்சாதான் நம்ம போட முடியும். இருந்தாலும் அந்த நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா தான் அந்த கேள்வி என்ன கேள்வியும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. அதனால இந்த விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கிய அதை வச்சு போடக்கூடிய ஒரு சில சமன்பாடுகள் ஈஸிக்குவல் டு எம்சி ஸ்கொயர் ஐன்ஸ்டீன் சொன்ன சமன்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈஸி எம்சி ஸ்கொயர் வச்சு அதில் ஏதாவது ஒரு வேல்யூஸ் கொடுத்து அதை வச்சு நமக்கு கணக்கு கேட்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம படித்தாலே போதும் சயின்ஸில் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த பயாலஜி அப்படி எடுத்துக்கும்போது முழுக்க முழுக்க நம்ம வந்து உடம்ப பற்றி தான் படிக்கிறதுனால கட்டாயம் என்ன பண்ணால் அதை கொஞ்சம் புரிஞ்சுட்டு படிங்க, நல்லா மனப்பாடாகும் சரிங்களா. அதை அப்படியே நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி நினச்சிங்கன்னா போயிடும். சயின்ஸ் நீங்கள் மொத்தமாக ஒதுக்காம ஃபஸ்ட்டு ஜுவாலஜி அப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி அப்புறம் ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி ஆங்கில் படிங்க, கட்டாயம் உங்களுக்கு வந்து மனப்படணும். தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு டாபிக். இது யாருமே சப்ஜெக்ட் சார் இது வரைக்கும் நான் சயின்ஸை ஒதுக்கியிருந்தேன் தயவு செய்ய அந்த மாதிரி யாரும் தப்பு பண்ணாதீங்க. சரி எனக்கு வந்து வராது வராதுன்னா அது நம்ம தான் காரணம், வந்தாலும் அது நம்ம தான் காரணம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணத்தை நம்ம தெரிஞ்சிட்டா போதும். முக்கியம் அந்த காரணத்தை சொல்லி தட்டி கிடைக்காம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. ஸோ இதில் வந்து தவிர்க்க முடியாது அந்த 5-6 சப்ஜெக்டில் வந்து என்னென்ன டாப்பிக்ன்றதை நான் வந்து எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம இதோட முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோ பற்றியில் நம்ம மேக்ஸில் எந்தெந்த டாபிக் வந்து எந்த ஆங்கிளில் படிக்கணும், ஏன்னா எடுத்தோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டாபிக் படிக்கும்போது என்ன ஆனால் ஆறு குழந்தை வந்து இப்போ எக்ஸாம்பிள் மெஷர்மெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ குரூப்பில் வந்து மெஷர்மெண்ட் தான் 4 கேள்வி கேட்குறாங்க, நான் எடுத்தோன்னே மெஷர்மெண்ட் படிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா மெஷர்மெண்ட் எடுத்து படிப்போம். அது நமக்கு சுத்தமாக வரைய வராது. அப்போ என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக அதோட அந்த மேக்ஸே நமக்கு வராதுன்னு சொல்லி தூக்கி வச்சுக்கணும் சொல்லுவோம். ஸோ எந்த விஷயத்துமே அதை அணுகக்கூடிய விதங்கள்னு ஒன்று இருக்குது சரி. அதேமாதிரி மேக்ஸ் வந்து நம்ம எந்த வகையில் அணுகுனா நமக்கு மேக்ஸிமம் ஈஸியாக இருக்கும். அதை நம்ம வந்து 25 ஒரு 23 கேள்வி எடுக்க முடியுன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சார். இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோ போயிடல நம்ம அதை பற்றி சொல்லிக்கலாம். தேங்க்யூ.